அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை தினத்தன்று முருகப்பெருமானுக்கு என்ன மாதிரியான விரத முறைகளை கடைபிடித்தால் நமக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் ஓ முருகா போற்றி போற்றின்ற மந்திரத்தை நீங்கள் மறக்காமல் தினமும் ஜெபித்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றம் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தையும் செய்து வாருங்க. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியமானது எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் அந்த முருகனின் அருள் ஆசை பெற்று கூடிய விரைவில் அந்த விஷயமானது நடக்கும். ஸோ நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது நன்மைகள் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க. மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓ முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மறக்காமல் 3 முறை பதிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினத்தோறும் பலவிதமான பிரச்சனைகளை இன்னளவு சந்தித்து கொண்டு தான் இருக்கோம். மேலும் நம்மளுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது பல மடங்கு நன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வகையில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்தினோம் அப்படின்னா அது இன்னும் பன்மடங்கு பொருள் நன்மைகளை நமக்கு அருள் பாலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வகையானது கருங்காலி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆன்மீக மாலை. இந்த மாலையை நம்ம அணிவித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை நம்ம வைத்திருந்தோம் அப்படின்னா அது நன்மையில் தான் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் உங்களுக்கு இந்த கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த கருங்காலி மாலையை ஆர்டர் பண்ணி பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக நல்லதொரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் பிறக்கும். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்காமல் செய்து பாருங்கள். மேஷம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளின் அதிபதி செவ்வாய் ஆவார். மேலும் இந்த செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறுவார், கடகத்தில் நீச்சம் பெறுவார். சிம்மம் மற்றும் மகர ராசியில் செவ்வாய் யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் ஆவார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் செவ்வாய்க்குரிய எண் 9 அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் செவ்வாய்க்குரிய தெய்வம் சுப்பிரமணியர். அதனால் செவ்வாய் அன்று முருகனை வழிபடுவது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. செவ்வாய்க்கிழமை தோறும் அதிகாலையிலேயே நீராடி அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்ய வேண்டும். பிறகு வீட்டிற்கு திரும்பியதும் வெறும் பால் அல்லது பழச்சாறு மற்றும் அருந்தி விரதத்தை தொடங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து முருகனை நினைத்து சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்குரிய ஸ்தோத்திரங்களை மந்திரங்களை ஆகியவற்றையும் பாராயணம் செய்ய வேண்டும். அதன் பின் மாலை 6 மணியில் மீண்டும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த விரதத்தை நம்ம செய்வதன் மூலம் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்தால் முருகப்பெருமானின் உளமர வழிபடுவதால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருப்பினும் அதன் தீவிரம் குறைந்து நன்மை உண்டாகும். மேலும் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அதை கட்டிக்கொள்ளும் யோகமும் உண்டாகும். பூமி சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் லாபம் உண்டாகும். கோழைத்தனம் பய உணர்வு நீங்கி தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை பிறக்கும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உயர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல மங்கள காரகன் என்று அனைவராலும் போற்றப்படுவது செவ்வாய். வீரத்தின் நாயகன் செவ்வாய்க்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. புனிதமான இந்த கிழமையில் தான் பலரும் விரதம் இருக்க தேர்ந்தெடுப்பது. மேலும் இந்த கிழமையில் தான் முருகப்பெருமானுக்கும் அம்மனுக்கும் உகந்த கிழமையாகவும் போற்றப்படுது. தமிழ்நாட்டில் செவ்வாய்க்கிழமையில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதில்லை. மேலும் பொருட்கள் வாங்குவதில்லை என்று வழக்கமாக இருந்துட்டு வருது. உண்மையில் இந்த கிழமையில் மங்கள காரகனானது சிறப்புக்குரிய நாளாக பார்க்கப்படுது. செவ்வாய்க்கு மங்களன், பூமி காரகன் என்ற பெயர்கள் இருக்கு.
பெயரிலேயே மங்களம் இருப்பதால் அந்நாளில் தொடங்கும் செயல் சுபமாக நிறைவேறும். மேலும் ஒருவர் வீடு கட்ட தொடங்க வேண்டும் என்றால் செவ்வாய் கிரகத்தின் அனுகூலம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமைக்குரியவர் அப்படின்னு சொல்லப்படுது. இவரை வணங்கி துவங்கும் செயல்கள் வெற்றி அடையும் என்பது பக்தர்களிடையே இன்றளவு நம்பிக்கை சின்னமாக இருந்துட்டு வருது. மேலும் கேரள மக்கள் செவ்வாய்க்கிழமையில் திருமணம் நடத்துகிறார்கள். மேலும் செவ்வாயையும் முருகப்பெருமானையும் பூமாதேவியையும் வழிபட்டு செவ்வாய்க்கிழமையில் மங்கள பொருள் வாங்கினால் பன்மடங்கு பெறுவதோடு மட்டுமல்லாமல் எல்லா சிறப்புகளும் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பெருமாளின் மனைவியான பூமாதேவியின் கற்பகத்தில் உதித்தவர்தான் செவ்வாய். எனவே செவ்வாயை ஒதுக்கி வைப்பது பூமி தாயை புறக்கணிப்பதாகவும் சொல்லப்படுது. பூமாதேவியின் கற்பகரத்தில் உதித்தவனும் மின்னலை போன்ற ஒளி கொண்டவனும் குமாரனும் சக்தி ஆயுதம் தாங்கியுள்ளவனும் பெருமை மிக்க மங்களக்காரனுமாகிய செவ்வாய் போற்றுகிறார். இன்றும் பெரியவர்கள் போற்றி வழிபடுகிறார்கள். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை எந்த மாதிரி உரைகளில் விரதம் இருந்து கடைபிடித்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் அவர் கொடுப்பார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் ஓ முருகா போற்றி போற்றின்ற மந்திரத்தை நீங்கள் தினமும் முருகனை மனதார நினைத்து கொண்டு ஜெபித்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றம் பிறக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க. மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியமானது அந்த முருகப்பெருமானின் அருள் ஆசி பெற்று கூடிய விரவல் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் பொறுமையின் இலக்கணமான பூமாதேவியின் ஆசையை பெற்றால் வாழ்வில் சிறக்கும். மேலும் சொந்த வீடு அமையவும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரவும் செவ்வாய்க்கிழமை வழிபாடு நமக்கு அதிகமான விஷயங்களை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல செவ்வாய் வருவாய் என்று சொல்வார்கள். செவ்வாய்க்கிழமையன்று மட்டும் நம் வேண்டுதலை எந்த தெய்வத்திடமும் வைத்தாலும் அந்த வேண்டுதல் உடனடியாக நிறைவேற்றி கொடுக்குமா? இந்த நாளில் மங்களகரமான பொருட்களை வாங்குவதும் சுப நிகழ்ச்சி நடத்துவதும் நம்மை சுமக்கும் பூமி தாய்க்கு நாம் நன்றி கடன் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் வம்பு சண்டைக்கு போக மாட்டார்கள், வந்த சண்டையும் விடவும் மாட்டார்கள். இந்த கிழமையில் பிறந்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்று புராணங்கள் சொல்கிறது. ஜாதகத்தில் செவ்வாயின் பலத்தை பெறுவதே நியதிகள், இராணுவ தளபதிகள், மேலும் காவல்துறையினர், பொறியியல் வல்லுநர்கள், அரசியல் தலைவர்களுக்குரிய செல்வாக்கு அமையும். இரத்தத்திற்கு செவ்வாயே அதிபதி. இதனால் இரத்த ஓட்டம் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக உள்ளது. செவ்வாயை வழிபட்டால் இரத்த அழுத்தம், உஷ்ணம், கோபத்தில் இருந்து விடுதலை பெறவும் முடிகிறது. மேலும் செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு வேகம் இருக்கு. செவ்வாய்க்கிழமை அன்று பரிகாரம் செய்தால் அதற்கு பலன் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு பொழுது விரதம் இருந்து வந்தால் 9 வாரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். மேலும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக செவ்வாய் வழிபாடு செய்து வந்தால் வியாபாரம் பெரிய அளவில் விருத்தி செய்யலாம். அது மட்டுமில்லாமல் நல்ல தைரியத்தையும் கொடுத்து நம் எடுத்து வைக்கும் எல்லா வியாபாரமும் வெற்றியை அள்ளி கொடுக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் குளித்து அருகில் உள்ள முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்றிட வேண்டும். பிறகு வீட்டுக்கு திரும்பியதும் வெறும் பால் அல்லது பழச்சாறு மற்றும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்குரிய ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்யலாம். மேலும் மாலை 6 மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இப்படி 9 செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது பக்தர்களிடையே இன்றளவும் ஒரு நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானா செவ்வாய்க்கிழமை அன்று எந்த மாதிரி முறைகளில் வழிபட்டு விரதம் இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஓம் முருகா போற்றின்ற மந்திரத்தை நீங்கள் தினமும் ஜெபித்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றம் பிறக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். மேலும் இந்த மந்திரத்தை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியமானது எந்த ஒரு தங்க தடையும் இல்லாமல் அந்த முருகப்பெருமானின் அருள் ஆசை பெற்று கூடிய விரைவில் நடக்கப்பெறும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.